ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு யானையும் குட்டி யானையும் வந்துட்டு போயிட்டு தண்ணி குடிக்கும். அந்த இடத்துல ஒரு முதலை இருக்கும். ஸோ யானை போயிட்டு வந்துட்டு வேகமாக மிதிக்கிறப்போ முதலை வந்துட்டு வெளியில் போயிடும். சரி ஓகே, இதுக்கு கமெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். அதில் நிறைய ஃபன்னியான கமெண்ட் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு தாங்க கமெண்ட் எப்படி பண்ணால் எப்படிலாம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசித்து யோசித்து பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்லாம் படிக்கிறப்போ அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. நிறைய கமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஒரு சில கமெண்ட் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பார்த்து நீங்கள் சிரித்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எனக்குலாம் மோஸ்ட்லி ஒரு கான்ட்ரவர்சி வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததில் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஃபேவரட்டான வீடியோவும் மாறி போச்சு. அந்த முதலையை பற்றி அவங்க பேசினதாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக சென்னையில் வந்துட்டு ஃப்ளட்டு கூட வந்துச்சு. அப்போ முதல்ல வந்து பெருங்கலத்தூர்லேருந்து இந்த பக்கம் போச்சு, பெருங்குடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு இவங்க வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு கமெண்ட் க்ரியேட் பண்ணி, அதுவும் வடிவேலு வந்து ஆட்டோக்களில் ஒருத்தர் வச்சு குத்து குத்துன்னு குத்துவார், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு மீம் மாதிரிலாம் அதையும் போட்டு கமெண்ட் பண்ணி, ஸோ எல்லாமே செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. சரியான என்ன சொல்கிற ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்கு கீழே இருந்த கமெண்ட் எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி முதலே எல்லோரும் தாக்குற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படிங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டிருக்கு. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு, ஏன்னா நான் வந்து படித்து படித்து தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கமெண்ட்டு ரொம்ப வந்து சிரிப்பு வர வச்சுது, ரொம்ப பெஸ்ட்டான கமெண்ட் எது அப்படிங்கிறத நீங்களும் வந்து எனக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ இந்த இயருக்குள்ளே நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேனா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட 700 சம்திங் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் ஒரு 300 வந்துச்சு அப்படின்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. ஸோ வந்து வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோ பார்த்து அதிகமாக சிரிச்சிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.